அட கொடுமையே, இந்த குளுக்கோஸ் பாட்டில் ஒவ்வொரு சொட்டாக எப்போது சொட்டி எப்போது முடிவது? அதுவரை இப்படியே குளுக்கோஸ் பாட்டிலை பிடித்து கொண்டிருக்க முடியுமா? போதுமான ஐவி ஸ்டாண்ட் இல்லாததால் நோயாளிகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்றால் கட்டுப்போட்ட காலுக்கு முட்டு கொடுக்க பிளாஸ்டிக் பக்கெட்டை வைத்து வினோத மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தப்படுவதை அசுர வளர்ச்சியின் அடையாளமாகவா பார்க்க முடியும் என்பதே நோயாளிகளின் வருத்தம். நூற்று 113 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சமீபத்தில் புதிதாக அவசர சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டது. அதில் நோயாளிகளுக்கு போதிய வசதிகள் இல்லை எனவும் ராயப்பேட்டை மருத்துவமனையை நாடி வரும் ஏழை எளிய மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் புகார் எழுந்தது. இப்படி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் உடன் வருபவர்களும் ஒருபுறம் புலம்பிக் கொண்டிருக்க, அது உண்மைதான் என்பது போல வீடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது. அதில் கட்டிலில் படுத்திருக்கும் நோயாளி ஒருவருக்கு குளுக்கோஸ் ஏறிக்கொண்டிருக்கிறது. அந்த குளுக்கோஸ் பாட்டிலை தொங்கவிட ஐவி ஸ்டாண்ட் இல்லாததால் நோயாளியின் உறவினர் குளுக்கோஸ் பாட்டிலை பிடித்து கொண்டே இருந்தார். இந்த வீடியோவிற்கே விடை தெரியவில்லை, அடுத்தொரு வீடியோவோ அபாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். எலும்பு முறிவு ஏற்பட்ட ஒரு நோயாளியின் காலில் பிளாஸ்டிக் பக்கெட் வைத்து முட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. சிறு துரும்பும் பல்குத்த உதவும்தான். அதற்காக முறிந்து கிடக்கும் காலுக்கு முட்டு கொடுக்க பிளாஸ்டிக் பக்கெட் வைத்ததெல்லாம் சரியா? இதனிடையே மருத்துவமனையில் முக்கிய உபகரணங்கள் மூலையில் கிடக்கும் காட்சியும் கூடவே வெளியாக, எது தேவையோ அந்த உபகரணங்கள் இல்லையே என நோயாளிகள் நொந்து கொண்டனர். இந்த நிலையில் ஐவி ஸ்டாண்ட் மற்றும் முட்டு கொடுக்கப்பட்ட பிளாஸ்டிக் பக்கெட் விவகாரம் அரசு கீழ்ப்பாக்க மருத்துவமனை முதல்வர் முத்துச்செல்வன் பார்வைக்கு வர உடனே மருத்துவமனைக்கு விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வில் உபகரணங்கள் இல்லாதது உறுதியாக உரிய விளக்கம் கேட்ட முத்துச்செல்வன் அறிக்கையை சமர்ப்பிக்க ராயப்பேட்டை மருத்துவமனை நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.